உலகத்துலேயே மிகப்பெரிய மாட்டுச் சந்தை அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான ரகங்கள் பார்த்திங்கன்னா சிந்து மாடு, காங்கை மாடு, பார்த்திங்க எருமை, அதை பார்த்திங்கன்னா எருமை ரகங்கள், வண்டி மாடு, ஜெர்சி மாடு அனைத்தும் ஒரே இடத்துல கிடைக்கிறது இந்த தென்னம்பளையா மார்க்கெட் சந்தை மாட்டுச் சந்தையில். ஃபுல்லாக கொண்டு வந்து இறங்கியிருக்கிறாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறனால யாரும் இங்கே நிற்க கூட முடியல. ஆனால் வாங்க உள்ளே போய் என்னென்ன ரகங்கள் அதிகமாக இங்கே வந்திருக்குது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்னென்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே தமிழ் காலையில் திருப்பூர் மாட்டுச்சந்தை பற்றியும் நாம் போட்டிருக்கிறோம். இன்றைக்கி இன்னொரு டைம் போகலாம் அப்படின்னு தான் நம்ம ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். பூரா எருமை ரகங்கள் அதிகமாக, எருமை கண்ணுக்குட்டிகள். சாமி இது சிந்து மாடா? இது காங்கயம் தானா? இது ஜெர்சி? இது ஜெர்சி மாடு. அனைத்து ரகங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். இதெல்லாம் கண்ணு குட்டிகளை ஃபுல்லாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. இது கறவை 1 லட்சம் ரூபாயா? ரெண்டு சேர்ந்தா? ரெண்டு சேர்ந்து இந்த மாடு 1 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. என்ன ரகம் இது? என்ன ரகங்க? என்ன செவலை? காங்கைய செவலை 1 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. அப்படி சூப்பராக இருக்குது மாடு பார்த்தீங்கன்னா. மடியெல்லாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது மாடு. ரெண்டுமே வந்து கறவை, ரெண்டுமே கறவை பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் அதே மாதிரி தான் கண்ணுக்குட்டி ரகங்கள். இதெல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. சாமி மாடு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா செவலை அதிகமாக வந்திருக்குது இன்றைக்கி. செவலை மாடுகள், மாடு மிக பிரம்மாண்டமாக நிற்கிது இந்த மாடு. செவலை கண்ணுகள், செவலை மாடுகள் ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்குது இன்னைக்கு. ஆ நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரம் எப்படி இருக்கு நிலவரம்? இந்த வாரம் எல்லாம் ரொம்ப டல்லு கம்மி. டல்லுங்களா? இதெல்லாம் எருமை. ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குது. காங்கைய ரகம்னா காங்கைய ரகம் தான். ரெண்டு பேர் நிற்கிறாங்க, உள்ள ஊந்துருவோம். அப்பா ஜல்லிக்கட்டு ரகம். அறுபதாயிரம்னா எப்படி ஜோடிங்களா? ஒவ்வொன்றா ஒவ்வொரு மாடு 60,000 வருதுங்களா? பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காங்கைய பசு, காங்கைய கிராஸு, வண்டி மாடு. இது வண்டி மாடு தானே? வண்டி மாடு
என்ன ரேட்டு மினிமம் என்ன ரேட்டு போகுங்க? மினிமம் 50க்கு மேலே தான். 50க்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா, மினிமம் 50 ரூபாய்க்கு மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப தரமாகவும் நல்லா ஹைட்டாகவும் இருக்குது. குறைஞ்சபட்சம் நானே ஒரு 3.5 அடி வருவேன். என் ஹைட் இருக்குது மாடு 3.5 அடி வருங்களாங்க, 3.5-4 அடி வருங்க. 200 கிலோங்களா சாமி, 200 கிலோ இருக்குங்கிறாரு. 50 ரூபாய்க்கு மேலே தான் வருங்கிறாரு. வண்டி மாடு இது காங்கையம் தானுங்க, இதில் எல்லாமே காங்கையம் மாடு. சரி சரி, இதாங்க திருப்பூர்லேயே தென்னம்பாளையம் மாட்டுச்சந்தை, மிகப்பெரிய மாட்டுச்சந்தை. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துருக்கிறோம். வாங்க உள்ள போய் பார்ப்போம். மாடுகளை கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்க வேறு மேலே இன்னும் ரவுசிங்காக இருக்குது. பூரா மாட்டு ஆமாம், இவ்வளோ மாடு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க. பூரா எருமை மாடு, ஜெர்சி மாடு, நாட்டு மாடு எல்லாமே இங்கே வரும். ஒரே இடத்துல எல்லா மாடும் கிடைக்கிற ஊர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்ல ஆல் பட்டன் பண்ணுங்க, அமுத்திடுங்க. அப்போ தான் எந்த நல்ல பதிவு போட்டாலும் உங்களை வந்து அடையும். மீண்டும் இதுபோல் நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.